வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னடி மாயாவினி எபிசோட் 37. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முத்து மைன்வாஸ், ஐயா காவல் தெய்வமே, பூஞ்சையோலை ஆள்ற வீரா, உமக்கு முன்னால் நடக்கிற கெட்டதை வேடிக்கை பார்த்துட்ருக்கியே, பச்சை மண்ணையா அந்த புள்ள பார்வதி, அதுக்கு போய் ஒரு கொலகாரனை குறி கட்டி விட்டுடியே, உன்னையே கெதின்னு கிடக்குது அந்த பொண்ணு. ஐயா எனக்கு என் உசுறு தொடங்கி அத்தனை உசுருக்கும் வழியாக அது வாழ வேண்டிய வாழ்க்கையை பத்திரம் பண்ணி தருதே அந்த விளங்காதவனுக்கு. ஆதி முத்துவே பார்க்குறாரு, அவர் கண்ணு கலங்குது. ஆதி மைண்ட் வாய்ஸ், நான் நினச்சது சரி, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஷாம் ஆதியை நோட்டீஸ் பண்ணி லோ வாய்ஸில், ஷாம் என்ன மச்சான் முத்து அண்ணனையே பார்க்குற. ஆதி, ஷாம் கொஞ்சம் முத்து அண்ணனை பாரு, உனக்கே புரியும். ஷாம் முத்து அழுது சாமிக்கிட்ட வேண்டிக்கிறத பார்க்குறாரு. என்ன ஆதி ஒரு அழுகிறாரு, ஏதோ தப்பாக இருக்கே. ஆதி, ஆமாடா அதுக்கு தான் நான் அழைச்சிட்டு வந்தேன். ஷாம், சரி அவர் வரட்டும், நம்ம கார்கிட்ட வெயிட் பண்ணலாவா. ரெண்டு பேரும் கார்கிட்ட நிற்கிறாங்க. முத்து வரார். ஆதி, முத்தாண்ணா நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நடந்துச்சு, டாக்டர் உங்களை யாரோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. முத்து, அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பி, வாங்க போகலாம். ஷாம், என்னாச்சுன்னு சொல்லுங்க அண்ணா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். அப்போ கிரி ஜீப் வருது. முத்து அண்ணா பயந்துக்கிட்டு, தம்பி எதுவும் பேசாதீங்க, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆதிக்கு கிரி மேலே டவுட் ஸ்ட்ராங் ஆகுது. ஷாம் கிட்ட கண்ணை கட்டுறாரு. கிரி முத்துவை முறைச்சிட்டே வரான். ஆதி ஷாம் இருக்கிறத பார்த்துட்டு கூலாக பேச வரார். கிரி, என்ன சிவா இங்கே நிற்கிறீங்க? ஆதி, அது முத்து அண்ணாக்கு அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போனோம், அப்படியே கோவிலுக்கு போயிட்டு போகலாம்னு வந்தோம். கிரி, என்னாச்சு முத்து, உடம்பெல்லாம் காயமாக இருக்குன்னு நக்கலாக கேட்குறான். முத்து, அது நம்ம பண்ண வீட்டு பக்கம் காலமாடெல்லாம் வெளியில் வந்துட்டுங்க ஐயா, அதுதான் அதுங்களை எதிரில் என்னை முட்டி தள்ளிட்டு போயிட்டுங்க, அதுதான் காயம். கிரி, சரி வீட்டுக்கு வாவேன், ஒரு சீமை சரக்கு தரேன், கொஞ்சம் குடித்தா உடம்பு வலி இருக்காது. ஆதி, வேணாம் கிரி, டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. கிரி, முத்து ஐயனார்கிட்ட நல்லா வேண்டிக்க, சரியாக போயிடும், அப்போ நான் வரட்டான்னு சொல்லிட்டு மூவ் ஆகிறான். முத்து கோபம் தாங்காமல் ஐயனார் பார்த்த, முத்து ஏன் ஐயா உமக்கு கண்ணு ரெண்டு பெருசாக இருக்கே, அந்த புள்ள வாழ்க்கையை ஏன் இப்படி பாழாக்கற, பச்சை மண் அது உமக்கே என்னைய பதிலியாக தரேன், இந்த அசுரங்கிட்டேருந்து பார்வதியை காப்பாத்தையான்னு சொல்லி அழுகிறாரு. ஆதி, ஷாம் ஷாக். ஆதி, அண்ணா என்னாச்சு அண்ணா, முதல்ல சொல்லுங்கள், பார்வதி சுந்தரம் சார் பொண்ணு தான், அவங்களுக்கு என்னாச்சு? முத்து, தம்பி நான் சொல்கிறத பெருசு பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த புள்ள வாழ்க்கையே போயிடும். ஷாம், அண்ணா முதல்ல பிரச்சனையை சொல்லுங்கள். முத்து, தம்பி சுந்தரம் ஐயா பொண்ணு பார்வதி, இவனுக்கு கல்யாணம் படிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லையா? அந்த புள்ள நல்லா படித்து பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு, ஆனால் இந்த கிரி அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டணும்னு முடிவு பண்ணி நிச்சயம் பண்ணிட்டாயா? அப்போ பூசாரி வராரு, இவங்க பேசுகிறது கேட்டுட்டு மூணு பேர் ஷாக் ஆகுறாங்க. பூசாரி, என்னை கண்டு அஞ்சாதீங்க, நானும் வாய் விட்டு கதறை தான் கற்பனை தேடி வந்தேன். முத்து, என்ன பூசாரி சொல்கிற? பூசாரி, சொல்லவே நாவு கூசுது ஐயா, வெளியில் தெரிஞ்சால் என் பிள்ளைக்கு நான் பால் தான் ஊற்றணும்னு அழுகிறாரு. ஷாம், என்னாச்சு மறைக்காமல் சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி பண்ணுறோம். ஆதி, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு புரியுது, அதனால் கண்டிப்பாக யாருக்கும் தெரியாமல் இந்த உதவியை நாங்கள் பண்ணுறோம். பூசாரி, தம்பி இங்கே நின்று பேசினா போகிற வரவங்க தப்பாக நினைப்பாங்க, வாங்க மருதீஸ்வரன் கோவிலுக்கு போகலாம் சொல்லி நாலு பேர் அங்கே போகிறாங்க. எல்லா சன்னதியும் சாத்திட்டு ஐயர் வராரு. இவங்க ஐயரை பார்க்காம மண்டபத்துக்கு போயிடுறாங்க. ஐயர் இவங்க நாலு பேரையும் பார்த்துட்டு பின்னாலேயே போகிறாரு. ஆதி, முத்துன்னா இங்கே யாரும் வரமாட்டாங்கல்ல, இப்போ சொல்லுங்கள். ஐயர் மைண்ட் வாய்ஸ், என்ன இது, முத்துவும் பூசாரியும் ஏன் சிவாராகு தம்பி கூட மண்டபத்துக்கு வந்திருக்காங்க, என்ன விஷயம்? பூசாரி, தம்பி எங்கள் ஊரில் ஒரு வழக்கம் இருக்குய்யா, எங்கள் ஐயனார் உத்தரவு கொடுத்து தான் யாருக்குமே கல்யாணம் நடக்கும், நடத்தணும், அப்படி இல்லைன்னா நாங்கள் பண்ண மாட்டோம் ஐயா. ஆதி, ஆமாம் அன்னைக்கு சுந்தரம் சார் கூட சொன்னாங்க, அவங்க பொண்ணுக்கு கூட சாமி உத்தரவு கொடுத்துட்டான், கிரிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பூசாரி, ஐயோ தம்பி இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், தப்பாயிட்டு அந்த கிரி கூட பார்வதி கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் ஐயனார் உத்தரவு கொடுத்தான். ஐயா என்னோட பொண்ணு அவனோட மில்லை அடைச்சி வச்சுருக்கான், பார்வதி கூட கல்யாணம் முடிகிற வரை என் பிள்ளைய விடமாட்டேன்னு சொல்லியிருக்கான். எல்லோரும் ஷாக்கராகிறாங்க. ஒரு பெத்த தகப்பன் வேறு வழி இல்லாமல் நான் பூவை மாற்றி எடுத்து கொடுத்துட்டேன் ஐயா, பார்வதிக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது ஐயான்னு அழுகிறாரு. ஐயர் மைன்வாஸ், ஈஸ்வரா இது என்ன புது விளையாட்டு, இந்த ஊருக்குள்ளே காலம் காலமாக நடந்துக்கிட்டு வர சம்பிரதாயத்தை மீறி ஒரு செயல் நடந்திருக்கே,
அவன் என்ன பண்ணுவான் பூசாரி, அவன் பிள்ளைக்காக இந்த பிள்ளைய பலி கொடுக்க துணிஞ்சிட்டான், குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறானே. முத்து, என்ன பூசாரி ஐயா சொல்கிறீங்க? பூசாரி, தம்பி, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளைய அங்கேயே செத்தாலும் பரவாயில்ல, பார்வதி நல்ல பொண்ணு, அது கையால் எத்தனையோ பேருக்கு அன்னம் போட்டிருக்கு, மருந்து கொடுத்துருக்கு, அந்த புள்ள வாழணும், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க ஐயர், தப்பில்லடா அம்பி சொல்லிட்டு உள்ளே வராரு. எல்லாருக்கும் ஐயர் பார்த்ததும் மனசில் பயம் வருது. என்னடா பயந்து போய் நிற்கிறேளா, எதுக்கு பயப்படணும், இங்கே பாருடா சிவா அம்பி, நீ இந்த ஊருக்கெல்லாம் எதுக்கு வந்தியோ தெரியாது, ஆனால் எங்கள் காவல் சாமியும் ஆளுற சாமியும் நீ நம்பி வந்த பூமியும் உன்னை நல்லது பண்ண சொல்லுது. ஷாம், என்னடா யோசிக்கிற, அவங்க சொல்கிறதும் சரிதானே, ஒரு கெட்டவன் கூட அந்த பொண்ணு வாழ்க்கை அமையக்கூடாதுடா ஐயர், ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றின காலம் தாண்டியும் உன்னோட உனக்கு அந்த தர்மம் தலை காத்து நிற்கும். முத்து, ஆமாம் தம்பி, நேற்று கூட என்ன நடந்துச்சு தெரியுமா சொல்லிட்டு அவர் மறைஞ்சு நின்று கேட்டது, அவரை அடித்து இழுத்துட்டு போய் கட்டி போட்டது எல்லாத்தையும் சொல்கிறாரு. அது என்னது அனு திவ்யா பற்றி இப்படி சொன்னாங்களா, ஏன் அவங்க என்ன பண்ணாங்க? முத்து, அது வந்து ஐயா, அது வந்துன்னு எல்லோரும் பயந்துக்கிட்டே பார்க்குறாங்க. ஐயர், ஏலே முத்து, என்ன மறைக்கிற, தம்பிக்கு கேட்குறாங்கல்ல சொல்லுடா. முத்து, தம்பி உங்ககிட்ட சொல்ல வேணான்னு அனு அம்மா தான் சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கோபமாக ஏதாவது செய்வீங்கன்னு, உங்களுக்கு யாராலையும் பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் மறைச்சாங்க. ஷாம், அந்த கிரிக்கும் எங்கள் அனு திவ்யாவுக்கும் என்ன சம்மந்தம்? முருகன், பார்வதி அம்மாவுக்கு அவங்க கல்யாணத்தை நிறுத்துகிறோம், உங்கள் படிப்புக்கு நாங்கள் உதவுறோம்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஐயர், ஈஸ்வரா, ஏலே முத்து, வயசு குழந்தைங்கடா, அவங்க அந்த கிரி பற்றி தாஸ் பற்றி தெரியுமா, எதுலாவது மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது, அது என்னை தாண்டி தான் அவங்கள நிழலில் கூட தொட முடியும். ஐயாரு, அவங்களுக்கு ஒன்றுனா வெட்டி போட்டுருவோன்னு கோபமாக சொல்கிறாரு முத்து. பூசாரி ஐயரே ஆதியை பார்க்க ஐயனார் வந்து கண்ணு முன்னால் நிற்கிற மாதிரியே இருக்குது. பூசாரி, ஏலே முத்து, நம்ம வெட்டக்கருப்பு வந்துட்டாயா, நம்ம காப்பாத்தன்னு கையெடுத்து கும்பிட்றாரு. ஐயர் மை வாய்ஸ் கண்ணு மூடி யோசிக்கிறாரு. இவங்க ஊருக்கு வந்துடுறதுக்கு முன்னாடி சோழி போட்டப்போ ஒரு செய்தி சொல்லாமல் ஐயர் மறைச்சது. அப்போ பார்வதி கழுத்தில் ஏற போகிற தாலிக்கு சொந்தக்காரன் சிவாவா பரமேஸ்வரா உன்னோட லீல ரொம்ப பெருசுப்பான்னு அமைதியாக நிற்கிறாரு ஆதி. அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணியும் ஏன் ஐயர் அவங்கள நம்புகிறாரு? ஊர் தலைவர் அவங்கள போலீஸில் வைக்கலாமே. ஐயர், அப்படி இல்லைப்பா, அந்த தாஸ் கிரி பண்ணுற எதுக்கும் ஆதாரம் இல்லை, அதனால் நாங்கள் கண்டும் காணாமல் வாழ்கிறோம், ஏதோ ஒரு நல்லது நடக்கும் மாறும்னு நம்பி ஊர் தலைவர் இருக்காரு. ஷாம், வெற்றி படித்தவன் எவ்வளோ செஞ்சுருக்கலாமே, அவன் கூட ஏன் செய்யலை? ஐயர், அப்படி சொல்லாதப்பா, ரகு வெற்றி எவ்வளவோ சொன்னான், பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், அவங்க வாழ்க்கை செமையாக இருக்கும்னு, நம்ம ஊரில் இருக்க சில கட்டுப்பாடை உடைங்கன்னு. ஆனால் அவன் சொல்கிற எதையும் ஊர் தலைவர் ஏற்றுக்கலை, ஏன்னா அவருக்கு இருக்கிறது ஒரே புள்ள, அந்த தாஸ்கிரி பற்றி தெரியும், அதனால் வெற்றியை அவங்க அப்பா வெளியூருக்கு அனுப்ப முடிவு பண்ணார். வேறு வழி இல்லாமல் வெற்றி வெளியூருக்கு போயிட்டான்ப்பா. ஷாம், எங்ககிட்ட சொல்லிட்டீங்களே, எல்லாத்தையும் மாற்றுறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் ஊரில் யாரும் இல்லைன்னு தான் நாங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கோம், இப்போ நீங்கள் இத்தனை பேர் வரீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஆதி, ஆமாம் முத்தண்ணா, நீங்கள் எப்படி கிரிக்கிட்டருன்னு தப்பிச்சு வந்தீங்க? முத்து, என்னை பார்வதியை தான் தம்பி காப்பாத்துச்சு. ஐயர், என்ன சொல்கிற முத்து, குழந்தை எப்படி அங்கே வந்தா? முத்து, சொல்கிறேன் ஐயா சொல்லிவிட்டு எஃபி ஓப்பன் பண்ணுறாரு. என்னடி மாயாவினி, டு பி கண்டினியூட்.